ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டில் எந்த மாதிரி ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்வாளோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் செஞ்சு ட்ரை பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சேப்பங்கிழங்கை ஒரு ப்ரெஷர் பேனில் நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக சால்ட் அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு விசில் தான் அதில் வச்சு அதை வேக வைக்கணும். இப்போ அதில் நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் நம்ம வைக்க போகிறோம். நிறைய வச்சாக்கா அது குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறம் நான் அது கூலானதுக்கப்புறம் திறக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது. இது இதை நம்ம இறக்கி இதை வந்து கூல் பண்ணணும். இப்போ கூல் பண்ண எடுத்து வச்சுடலாம். அதுக்கப்புறம் தான் அதை உரிக்கணும். எல்லா சேப்பங்கிழங்கையும் நான் நல்லா உரித்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் இந்த அளவில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ தட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கல்யாணத்துலலாம் இது மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ எல்லா சேப்பங்கிழங்கையும் நல்லா ஒரே மாதிரி ஸ்லைசஸாக நான் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு கடாய் எடுத்து நம்ம எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. இந்த அரிசி மாவுக்கு பதிலாக மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப அதையும் நம்ம போட்டுணுடலாம். அண்ட் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அண்ட் மாங்காய் பொடி ஆம்ச்சூர் பவுடர் அதுவும் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அது 1 டேபிள்ஸ்பூன். இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இந்த எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணாதான் நல்லா வரும். இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் இதில் சோளமாவு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வறுத்த ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு வேணும்னாக்கா இதில் சோம்பு பவுடர் கூட நீங்கள் பொடி செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்க இதில் போட்டு நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா அதை கலந்து விடணும். மேலேயும் கீழேயும் நல்லா கலந்தாதான் அதை நல்லா அதில் ஒட்டிக்கும் அது மாதிரி. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. அண்ட் குக்கிங் ஆயில் வந்து நான் 2 டீஸ்பூன் இதில் விடுறேன் கடைசியாக. ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை ஆர் ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். கல்யாணத்துலலாம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு செஞ்சு சிப்ஸுன்னு சொல்லி அவள் வந்து போடுவாள். ஸோ இதை வந்து ரெஸ்ட் பண்ண ஒரு 20-30 மினிட்ஸ் நான் இதை மூடி வைப்பேன். இப்போ ஒரு 25 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். இந்த சேப்பங்கிழங்கு அந்த மாவு நம்ம வச்சது எல்லாமே அந்த சேப்பங்கிழங்கில் நல்லா ஒட்டியிருக்கு. இதில் ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த சேப்பங்கிழங்கு குக் பண்ணி நம்ம எடுத்து விட்டு ஸ்லைஸ் பண்ண விட்டு நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து நல்லா கோட்டாகி தனித்தனியாக நம்மளுக்கு இது கிடைக்கும் ஃப்ரை செய்யும் போது. இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு பீஸாக நான் தனியாக எடுத்து கையால் எடுத்து அந்த ஆயிலில் போட போகிறேன். அப்போ தான் ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும் நம்ம போடும்போது. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து இதை வந்து டீப் ஃப்ரை செஞ்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் கூட நீங்கள் ஷேலோ ஃப்ரை கூட செய்யலாம். ஆனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா ரோஸ்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இது மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டு வருது. கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். அது பார்த்தாலே நல்லா ரோஸ்டடாக அண்டு ஃப்ரைடு அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்தால் போகிறோம். அண்ட் கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா இது இப்போ ரெடி ஆகிடுத்து இதை எடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா அந்த சேப்பங்கிழங்கையும் இதை மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இதில் மஞ்சப்பொடி நம்ம மிளகாப்பொடி எல்லாம் போட்டதுனால அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். அதை நம்ம வேறு சப்ஜியெல்லாம் நம்ம செய்யும் போது அதுக்கு அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்ட நீங்கள் ஷேலோ ஃப்ரை செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும்.
அருமையான டேஸ்டியான கிறிஸ்பி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஆர் ஃப்ரைன்னு நீங்கள் சொல்லலாம். இது வந்து ரெடி ஆகிடுத்து, இப்போ சர்விங் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது அமுக்கினா கூட அமுங்கும், ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே நம்மளுக்கு ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு இது கிடைக்கும். இதை வந்து நம்ம அந்த மாவோட சேர்த்து கலந்து அந்த ரெஸ்டிங் டைம்லாம் கொடுத்தாக்க அது வந்து நல்லா அதில் மாவு ஒட்டிண்டு அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு இந்த ஃப்ரை கிடைக்கும். இது மேலே நான் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி தூவுறேன், பொரிச்ச கருவேப்பிலை. இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தாக்கவே. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சாக்க பர்ஃபெக்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஒரு ஃபோர்க்கால் நான் உங்களுக்கு அதை எவ்வளோ ரோஸ்டாக இருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி கல்யாண வீட்டில் செய்கிற சேப்பங்கிழங்கு ஃப்ரையாக ரோஸ்ட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. ஐ வில் பி மீட்டிங் யூ வித் எ வெரி நியூ ரெசிபி சூன். தேங்க்யூ, பாய்.